ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா 4000க்கு மேற்பட்ட டேட்டா புரோக்கர் கம்பெனியே இருக்கு. 23 சர்வர் இருக்கு. அண்டரே குடியோட ஒரு பிசினஸ் இருக்கு. ஆனா அதுல மார்க்கெட் சொல்லிக்கிறாங்க நாமதான் அதில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அட்மிஷன் பிடிச்சி கொடுத்தாதான் உங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவங்களும் அந்த காலேஜுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் தேவை. பேங்க் வந்து ப்ரொடக்ட் அவங்களோட வெப்சைட்ல மட்டும்தான் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஆனா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ணும்போது டேட்டா சிவிவி மட்டும் என்டர் பண்ணி போகும் இருக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து உங்களோட கார் டீட்டெயில்ஸை வேற ஒருத்தங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தக்க யோசிச்சு பாருங்க. வணக்கம். டேட்டா புரோக்கர்ஸ் இந்த வார்த்தை வந்து புதுசாக இருக்கலாம். ஆனால் நம்ம எப்போ நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பையிலேருந்தே இந்த வழக்கம் வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுடைய டேட்டா திருடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ நம்புவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது அந்த பொருளுக்கான சம்மந்தப்பட்ட விளம்பரம் வந்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போதோ அப்போ வரும்போது தான் நம்மளுடைய டேட்டா வந்து திருடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் உணர்வோம். அது மட்டும்தான் டேட்டா திருட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. டேட்டா திருட்டை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ உலகத்தில் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4000க்கும் மேற்பட்ட டேட்டா புரோக்கர் கம்பெனியே இருக்குது. அதாவது உங்கள் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வாங்கி வேறு வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு லீகலாக 4000க்கும் மேற்பட்ட டேட்டா புரோக்கர் கம்பெனி இருக்குது. ஆக்சியம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான டேட்டா புரோக்கர் கம்பெனி இருக்குது. இவங்க மாறுத்தி சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான் இந்த ஃபீல்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. 23000 சர்வர் இருக்குது. 4000க்கும் மேற்பட்ட டேட்டா புரோக்கர் கம்பெனி இருக்குது. இந்த ஒரு கம்பெனியில் மட்டும் 23000 சர்வரை வச்சு டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா இந்திய வேர்ல்டு லெவலில் இன்னும் 3999 கம்பெனிக்கு மேலே இருக்குது. அந்த கம்பெனிலாம் எவ்வளோ டேட்டா எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நினச்சி பார்த்தாவே தலை சுற்றுது. ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டன்சி நிறுவனம் அதாவது 12th முடிச்சு வெளியே வர பசங்களை காலேஜுக்கு ஆள் சேர்த்துற நிறுவனம் வந்து சொல்றாங்க மற்ற நிறுவனத்துக்கிட்ட எங்ககிட்ட தமிழ்நாட்டில் 28 மாவட்டத்தோட பிளஸ் டூ முடிச்சு வெளியே போற பசங்களோட டேட்டா பேஸ் இருக்கு. அவங்களோட போன் நம்பரு என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, இன்ஜினியரிங் படிக்க விருப்பப்படுறாங்களா, ஆர்ட்ஸ் படிக்க விருப்பப்படுறாங்களா, பாலிடெக்னிக்கா, எம்பிபிஎஸ் என்ன படிக்க விருப்பப்படுறாங்களோ அந்த டேட்டா பேஸ் அட்ரஸோட இருக்கு. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி இந்த டேட்டாலாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? தமிழ்நாட்டில் 28 மாவட்டத்தோட 12th முடிச்சு வெளியுறவங்களை லிஸ்ட்டு அக்யூரேட்டாக எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம தான் கொடுக்குறோம் அந்த டேட்டாவை. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் 12th படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 மந்த் முன்னாடி அதர் காலேஜ் விசிட்ஸ் இல்லைன்னா எஜுகேஷனல் கன்சல்டன்சி நடத்துகிற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு 12th எக்ஸாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டிஸ்கஷன் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பண்ணுவாங்க. அதில் வந்து அவன் இந்த பையனோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் என்ன குரூப் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து அந்த கன்சல்டன்சி வந்து மற்ற கன்சல்டன்சியோட ஷேர் பண்ணிட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பல காலேஜ்லேருந்து பல கன்சல்டன்சிலேருந்து கால் பண்ணுங்க அமௌண்ட் வாங்கி தரோம், 5000 வாங்கி தரோம், 10000 வாங்கி தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இதில் இன்னொரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி, அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸருக்கு அந்த மே மந்த்து ஜூன் மந்தில் சேலரிலாம் கரெக்டாக கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கிரெடிட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு அட்மிஷன் பிடிச்சி கொடுத்தா தான் உங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவங்களும் அந்த காலேஜுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் தேவை. அதே காலேஜ்லேயே அந்த மெயின் 12th எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஈவெண்ட்டுக்கு வந்துருப்போம். அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டேட்டா பேஸ் வந்து அந்த ப்ரொஃபஸர்க்கெல்லாருக்கும் ஃபோன் பண்ணி டார்ச்சல் பண்ணுவாங்க, இந்த காலேஜ் சேர்ந்துவாங்க, இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டார்ச்சல் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் தான் டேட்டா புரோக்கர் பிஸ்னஸ் வந்து இப்படி இருக்குது. ஆன்லைனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதை விட பல மடங்கு மும்முரமாக நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முதல் உதாரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூகாலர் ஆப் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். இது வந்து அன்னோன் பர்சனோட ஐடியை ஃபைன் பண்ணி நம்பர் ஐடியை ஃபைன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆப் யூஸ் ஆகுது. இப்போது இந்த ஆப் வந்து ஒரு படி அதிகமாக போயிட்டு அந்த பர்சன் வந்து இப்போ கால் பேசி வேற ஒருத்தரோட கால் பேசிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஆன்லைனில் டேட்டா திருட்டு அதிகமாக எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ப்ரொமோஷனல் ஆஃபர் தர நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, சைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாமளும் அதை நம்பி பென்ட்ரைவ் 1 ரூபாய் கிடைக்குது, 5 ரூபாய் கிடைக்குது, 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இது உண்மை அப்படின்னு நம்பி நாமளும் அதை ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் மொபைல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி உட்பட எல்லாமே கேட்கும். நாமளும் அது உண்மை அப்படின்னு நினச்சி நம்மளோட டேட்டாவை நாம் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். இது ஆன்லைன் இப்படி தான் ஆன்லைனில் ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிகப்படியான டேட்டா திருட்டு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸ்.
குக்கீஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரௌசர் வந்து ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர்லேயே டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா. இது வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன ப்ரௌஸ் பண்ணிக்கீங்க, அதெல்லாம் ஸ்டோர் இருக்கும் குக்கீஸில். இதை வந்து இல்லீகலாக ஆக்சஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட டேட்டாவை திருடலாம். 2017 எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து பெங்களூரில் ஒரு டேட்டா ப்ரோக்கர் கம்பெனிகிட்டே போயிட்டு, எங்களுக்கு வந்து டேட்டா மக்களோட டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலித்தனமாக, அதாவது ஸ்கிரிப்டடாக அந்த டேட்டா ப்ரோக்கர் கம்பெனிகிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க அந்த டேட்டா ப்ரோக்கர் கம்பெனியும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா 100,000 மேற்பட்ட பெங்களூர் பேஸ்டு ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், அந்த பர்சனோட பேரு, அட்ரஸு, ஃபோன் நம்பரு, இது மட்டுமே 100,000 மேற்பட்ட பெங்களூரில் வாழ்கிற மக்களோட டேட்டா பேஸ் மட்டும் அவங்க எடுத்து தரத்துக்கு வெறும் 7,000 ரூபா தான் கேட்டாங்க. 7,000 ரூபா கொடுத்து ஒரு 100,000 மேற்பட்ட மக்களோட ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு சில டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டா பேஸ் அப்படியே வெரிஃபை பண்ணும்போது அக்யூரேட்டாக மேட்ச் ஆச்சு. அதில் தான் பெங்களூரில் ஒரு லேடி வந்து இபேல கேஸ் ஸ்டவ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அமேசானில் அவங்க பெட்ரூமுக்கு தேவையான லக்கேஜ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே அக்யூரேட்டாக அந்த டேட்டாவில் அப்படியே கிடைச்சிருந்தது. இது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு நாம் என்ன தடுக்கிறதுக்கு வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேங்க் வெப்சைட், நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டேட் பேங்க் அப்படின்னு எந்த பேங்க் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் பேங்க் கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ, அதன்படி அந்த கார்டு சேவ் பண்ணியிருப்பீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில். இப்போ ஃப்ரீசார்ஜு, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். இதெல்லாம் உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை சேவ் பண்ணாலும் பேங்க் வந்து ப்ரொடக்ட் அவங்களோட வெப்சைட்டில் மட்டும்தான் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேட்டா டேரெக்டாக சிவிவி மட்டும் என்டர் பண்ணி போகிற இருக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை வேறு ஒருத்தங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தக்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் பேங்க் செக்யூராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நம்பிட்டு இருக்கிற வெப்சைட் வந்து செக்யூராக இருக்குமா, இல்லை அவங்க வந்து டேட்டாவை சேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தையும் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணும்போது மேனுவலாக ஃபுல்லாக கார்டு நம்பரு, சிவிவி, எக்ஸ்பைரி டேட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஒருத்தகையுமே சேவ் பண்ணி வைக்காம ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரெல்லாம் இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக் பவர்டு, ஃபேஸ்புக்கில் ஒரு படிக்கு மேலே போய் பாஸ்வேர்டே போட தேவையில்லை. ஒருத்தக்க போட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் செயலில் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்தமாரி நாம் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்க நம்மளுக்கு தான், நம்மளுக்கு நம்மளோட டேட்டா வந்து செக்யூரிட்டி இல்லாமல் பல பேருக்கிட்ட அந்த டேட்டா கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குது.